ஊர் திருவிழா. வீட்டில் இருக்க எல்லாரும் திருவிழாவுக்கு போயிட்டாங்க. என்ன தவிர, காரணம் நேற்று திருவிழா பார்க்க போன இடத்துல கீழே விழுந்து காலில் பலமான அடி, நடக்க முடியல. அதனால எல்லாரும் என்னை விட்டுட்டு இன்னைக்கு நடக்கிற திருவிழா பார்க்க போயிட்டாங்க. நானும் வீட்டில் இருக்க எல்லா கதவுகளையும் மூடிட்டு நான் என்னோட ரூம்குள்ள போய் படுத்துட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய வீட்டில் என்ன தவிர வேற யாருமே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்னோட ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யாருமே இல்லாத வீட்டுல யாரது கதவை தட்டுறா? வீட்டுல என்னத்தை விட வேற யாருமே இல்ல, ஆனா யாரோ விடாம கதவை தட்டிட்டு இருக்காங்க. யாரதுன்னு கேட்டாலும் எந்த ஒரு பதிலும் வரல. ஒருவேளை திருவிழாவுக்கு போன அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்களோன்னு யோசிச்சாலும் நான் தான் வெளிக்கதவை உள்பக்கமா அடைச்சிட்டேனே, அப்போ இது யாரு? கால்வலியோட மெதுவா எழுந்து பக்கத்துல இருக்க போனை எடுத்து அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி, அப்பா சீக்கிரம் அப்பா, ரொம்பவும் பயமா இருக்குன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவும் என்ன சமாதானம் படுத்திட்டு, நீ பயப்படாத, அப்பா சீக்கிரம் வந்துடுறேன், போலீஸையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அழைப்பை துண்டிச்சிட்டாரு. நான் பயத்துல ரூமோட ஓரத்துல ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். யாராச்சும் என்னை காப்பாற்ற வர மாட்டாங்களான்னு கதவையும் போனையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு என்னோட ரூம் கதவு வெளியே இருக்க அவனோ இல்ல அதுவோ பலமா தாக்க ஆரம்பிக்குது. அதுல கதவுல சின்ன சின்னதா விரிசல்கள் விட ஆரம்பிக்குது. அதுல ஏற்பட்ட விரிசல்கள் மூலமா ஒரு கண் ரூம்குள்ள நான் உட்கார்ந்துட்டு இருக்கத பாத்துட்டு இருக்கு. அந்த கண்களை பார்த்தனா அரண்டு போயிட்டேன். அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போதுதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு பயங்கரமான சத்தம், யாரோ வெளிக்கதவை உடைச்சு வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. உள்ள வருவது உதவியா இல்ல ஆபத்தானு தெரியாம பயத்தோட உச்சில உறைஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்கேன். வெளியே கேட்ட அந்த காலடி சத்தங்கள் என்னோட ரூமுக்கு முன்னாடி வந்ததும் நின்னுருச்சு. நான் அதிர்ச்சியோட கண்ணிமிக்காம கதவையை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ரூம் கதை உடைச்சு உள்ள வராங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சதும் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஆமா, உள்ள வந்தது போலீஸ். உனக்கு ஒண்ணும் இல்ல, வீட்டுல நீ மட்டும் தனியா தான் இருக்கியான போலீஸ் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே என்னை காப்பாற்றி வீட்டுக்கு வெளியே கூப்பிட்டு போறாங்க. நானும் பயத்துல திக்கி திணறி பதில் சொல்லிக்கிட்டே வெளியே போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு போலீஸ்காரர் கிட்ட என்னோட ரூமுக்கு வெளியே இருந்தது யாருன்னு கேட்டேன். அவரும் கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு போய் நாலு போலீஸ் சேர்ந்து கயிற்றுனால கட்டி போட்டிருக்க ஒருத்தனை காட்டினாரு. அவனுடைய தோற்றம் மனிதன் மாதிரி இருந்தாலும் அவனோட நடவடிக்கை எல்லாம் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி இருந்துச்சு. நான் அவனை பற்றி கேட்க ஆரம்பிக்கவும் அந்த போலீஸ்காரர் அவனை பற்றி அவருக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொன்னாரு. அவன் யாருன்னா, காட்டுவாசி, காட்டு மீராண்டி, மிருக மனிதன், இவனுக்கு பல பேர்கள் இருக்கு. இவன் பல வருஷங்களா காட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனாலதான் இவனோட நடவடிக்கை எல்லாம் மிருகத்தனமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இவனோட நடவடிக்கை மட்டும் மிருகத்தனம் இல்ல, இவனோட உணவு பழக்கமும் மிருகத்தனமா தான் இருக்கும். இவன் காட்டு மிருகங்கள் மாதிரி வேட்டையாடி நரமாமிசங்களை சாப்பிடுவான். பல வருஷங்களா காட்டுக்குள்ள இருந்து மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருந்தவன் இப்போ காடுகள் அழிக்கப்படுவதனால உணவுக்காக பக்கத்துல இருக்க கிராமங்களுக்குள்ள வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்களை வேட்டையாடி கொண்டு அவங்கள சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்ப காட்டுக்குள்ளேயே ஓடிடுவான். நல்ல வேலையா இவன் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிட்டோம்னு அந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்க இன்னொரு ஒரு போலீஸ் வேகமா ஓடி வந்து இவர்கிட்ட, சார் சார், இப்போதான் சார் இந்த திருமுக்குல இவனை மாதிரி இன்னும் ரெண்டு காட்டுவாசிங்க இந்த பொண்ணோட அம்மாவையும் அப்பாவையும் காட்டுக்குள்ள தூக்கிட்டு ஓடுறானுங்க சார்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டனா அதிர்ந்து போய் அம்மா அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். என்னது, இன்னும் எத்தனை பேர் இவ்வளவு மாதிரி இருக்கானுங்க? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ட்ரில்ல தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென், நானுங்கள் மகாதேவ்.